தமிழகத்தினுடைய குறிப்பாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உழைப்பாளி மக்களுடைய போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தளபதியாக விளங்கிய அருமை தோழர் கே தங்கவேல் அவர்கள் நேற்று நள்ளிரவு 2:30 மணிக்கு உயிர்நீத்தார். கடந்த 30ஆம் தேதி அவர் கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார். கடுமையான சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகும் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் நேற்று இரவு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய இரங்கல் நிகழ்ச்சி தற்போது திருப்பூரிலே நடந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்முடைய ஆர்மி தோழர் பி சண்முகம், கே கனகராஜ் ஆகியோர் அங்கே சென்றிருக்கிறார்கள். நம்முடைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தோழர் கே தங்கவேல் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் நம்முடைய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது இரங்கல் உரையாற்றுவார். பணியன் தொழிலாளியாக தொழிற்சங்க இயக்கத்திற்குள்ளே ஈர்க்கப்பட்டு சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் சுரண்டலின் கோரத்தை அதனுடைய பிடியை உணர்ந்து ஒரு கம்யூனிஸ்டாக பரிணமித்தவர். சிஐடியு தொழிற்சங்க தலைவராக, பனியன் சங்க தொழிற்சங்க தலைவராக, பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக, ஒன்றுபட்ட கோவையினுடைய மாவட்ட செயலாளராக பல பணிகளை மேற்கொண்டவர். எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஒரு மறைந்திருந்தே பணியாற்றக்கூடிய, தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு என்பதிலே எந்த நாட்டமும் செலுத்தாமல் நம்முடைய இயக்கத்தினுடைய, நம்முடைய அமைப்பினுடைய நலன், ஸ்தாபனத்தினுடைய நலன் அதை ஆழமாக மனதில் கொண்டு செயல்பட்ட தோழர். பல்வேறு ஸ்தாபன பிரச்சனைகள் வருகிற போது, தொழிற்சங்கத்திற்குள்ளே வருகிற போது, இயக்கத்திற்குள்ளே வருகிற போது அதிலெல்லாம் அவர் ஆற்றிய பணியை நான் அறிவேன், நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு தோழர், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தவர். தோழர்களோடும் நம்முடைய வட்டத்திற்கு அப்பாற்பட்ட நம்முடைய நண்பர்களோடும் ஒரு பொதுஜன தொடர்பு என்பதில் நம்மில் பலருக்கு இல்லாத ஒரு தனித்த குணம். அதிலே கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் அவர் பணியாற்றிய போது அவருடைய தொகுதிக்குள்ளே எல்லா நிகழ்ச்சிகளிலும், ஜனனம் மரணம் அனைத்திலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களே மிக அதிகம் பங்கெடுத்தவராக அவர்தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு மிகுந்த நெருக்கமான தொடர்பை அவருடைய தொகுதிக்குள்ளே மக்களிடம் வைத்திருந்த ஒரு தோழர். எல்லோரோடும் இனிமையாக அன்பாக பழகுகிற, அதே நேரத்திலே நம்முடைய அடிப்படையான நிலைகளில் கோட்பாடுகளில் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தோழராக அவர் இறக்கக்கூடாத ஒரு நேரம், இறப்பதற்கான வயது இதுவல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைமையிலே. ஆனால் ஏற்பட்டிருக்கிற புதிய நிலைமை அவர் என்னிடம் இருந்து பிரித்து விட்டது. தோழருடைய பணி, தோழருடைய வேலை, அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அனுபவங்கள், இவைகளை பின்பற்றி தொழிற்சங்கத்திலே, நம்முடைய அரசியல் இயக்கத்திலே நம்முடைய பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய இழப்பு அந்த பகுதியில், குறிப்பாக மொத்தத்தில், குறிப்பாக மேற்கு தமிழகத்தில் ஒரு பேரிழப்பு. அதை ஈடுகட்டுவதற்கு நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற தோழர்களை இந்த பணிகளில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கிறது. தோழருக்கு என்னுடைய சிஐடி தமிழ் மாநில குழுவின் சார்பிலே செவ்வஞ்செழியை செலுத்துகிறேன். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏறத்தாழ 45 வருட காலம் இடையறாத உறவும் தொடர்பும் கொண்ட தோழராக தோழர் தங்கவேல் அவர்கள் எனக்கு இருந்திருக்கிறார். அவரோடு மிக நெருங்கி இருந்திருக்கிறேன். எதிரும் புதிருமான நிலையிலும் இருந்திருக்கிறேன். ஆனால் தங்கவேல் ஒரு தனித்த சிறப்புள்ள சில குணங்களை கொண்டவர். தோழர் ஏஏ சொன்ன மாதிரி அவர் ஒரு மண்புழு மாதிரி மண்ணுக்குள் மறைந்து மண்ணை வளப்படுத்திவிட்டு மீண்டும் மண்ணுக்குள்ளேயே மறைந்து கொள்வதைப் போல எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத இயல்பான குணம் படைத்தவர் தோழர் தங்கவேல். அதே மாதிரி நான் அறிந்தவரை ஒரு நம்பகமான நம்பிக்கை நிறைந்த ஒரு கம்யூனிஸ்டாகவே அவர் வாழ்ந்தார். எத்தனையோ வழுக்கல்கள் இடையூறுகள் நிறைந்த இன்றைய பொது வாழ்க்கையில் எந்த ஒன்றிலும் ஏழ்முனை அளவு கூட குறை காண முடியாத அளவிற்கு அப்பழுக்கற்ற அவர் சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் பெருமை சேர்த்திருக்கிறார் என்று தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நிறைய சொல்ல வேண்டும். திருப்பூரிலே படத்திறப்பு விழா நடக்கும்போது பேசலாம் என்று நான் நேற்று கூட தோழர் காமராஜ் அவர்களுக்கு தெரிவித்தேன். கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்று. அதே மாதிரி ஏஏ சொன்னது தான், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் அரசியலுக்கே அப்பாற்பட்ட பலரோடு நிரந்தர உறவும் தொடர்பும் வைத்து கொண்டு கொஞ்சம் கூட தன்னுடைய நிலையிலிருந்து வழிவி விடாமல் நிலைகுத்தி நின்று கொண்டே அனைத்து தரப்பு மக்களின் அன்பை பெற்ற ஒரு கம்யூனிஸ்டாக நான் அவரை பார்த்தேன். அவ்வளவு சிறப்பாக அவர் பங்கு பணியாற்றியிருக்கிறார். எனவே அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்றைய சிக்கலும் நெருக்கடியும் நிறைந்த இன்றைய சூழ்நிலைமையில் மிகுந்த பண்பட்டு செதுக்கப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான தோழர் இறந்திருப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் இந்திய நாட்டின் நலனுக்கும் பேரிழப்பாக. அந்த இழப்பை ஈடுகட்டுவது கொஞ்சம் காலம் பிடிக்கும். அந்த சிறப்பான தோழருக்கு நாம் செலுத்துகிற சிறந்த அஞ்சலி அவர் விரும்பிய அவர் நேசித்த லட்சியங்கள் வெற்றி பெற பாடுபடுவதுதான் அவருக்கு செலுத்துகிற சிறந்த அஞ்சலியாகும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பிலும் மாநில ஏஐடிசியின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிற்சங்க இயக்கத்திலும் நீண்ட பல போராட்டங்கள் பனியன் தொழில்துறையில் நடந்து சரித்திர முக்கியத்துவமுள்ள ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதிலே பெரும் பங்காற்றியிருக்கிறார். நான் ஏஐடிசியிலே பொது செயலாளராக இருந்தேன். அவர் சிஐடியிலே செயலாளராக இருந்தார். மற்றவர்களை இணைப்பதற்கு முன் நாங்கள் கலந்து பேசி ஒரு கருத்தணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் இணைத்து பேசுவதில் மிக மிக சிறப்பான முத்திரை பதித்தவர். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கருத்து தெரிவிக்கவே மாட்டார். அமைதியாக ஆனால் ஆழமாக விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வார். எல்லாம் முடிந்ததற்கு பின்னர் தன்னுடைய கருத்தை தீர்மானகரமான முறையில் அழுத்தம் திருத்தமாக முன்வைப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தோழருடைய இழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இழக்கக்கூடாத நேரத்தில் இழந்திருக்கிறது. இந்த இழப்பிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஏஐடிசியின் சார்பிலும் என்னுடைய செவ்வணக்கத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய பேரிழப்போடு
அவருக்கான அஞ்சலியை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அவருடைய நற்பண்புகள் குறித்து தொடர் ஏஎஸ் அவர்களும் தொடர் சுப்பராயன் அவர்களும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அவரோடு மாநில செயற்குழுவுக்கு வந்ததுக்கு பிறகு நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன். ஒரு தனித்த தன்மையான ஒரு தலைவர், பன்முக திறன் வாய்ந்தவர். அவர் தொழிற்சங்க இயக்கத்தில் மிகச்சிறப்பாக பரிணமித்தார். அப்போதே எனக்கு தெரியும் கோவை திருப்பூர் மாவட்டங்களில். பிறகு அவர் கட்சி ஸ்தாபன பணிக்கு ஒதுக்கப்பட்ட போது மிகுந்த தன்னடக்கத்தோடு, நான் கோவை மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு வலுவான தளம். அப்போ அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையில் அவர் செயல்பட்ட போது மிகுந்த தன்னடக்கத்தோடு செயல்பட்டார். அதே போல் மாநில செயற்குழு கூட்டங்கள் மற்றங்கள்லாம் கருத்து சொல்லும்போது அவருடைய கருத்து என்பது உறுதியானதாக சொல்லுவார். ஆனால் அந்த கருத்து அனுபவம் நிறைந்ததாக, முடிவெடுப்பதற்கு மிகவும் உதவி செய்வதாக இருந்திருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடியும். தமிழகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு உன்னதமான தலைவராக அவர் அறியப்பட்டவர். மேற்கு மாவட்டங்களில் மிகுந்த ஜனரஞ்சகமான, எல்லா தரப்பு மக்களாலும் செங்கொடி இயக்கத்தின் தலைவர் என்றாலும் கூட, இங்கே சொன்னது போல் எல்லா தரப்பினராலும் மதிக்கப்பட்ட ஒரு அருமையான தலைவராக விளங்கினார். அவருடைய இழப்பு இன்றைய சூழலில் இடதுசாரி இயக்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. ஆனாலும் கூட இந்த கொடிய கொரோனா நோய் அவரை விழுங்கிவிட்டது. அவர் நினைத்திருந்தால் இந்த நோயை கூட தவிர்த்திருக்கலாமோ என்று எனக்கு படுகிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் பணியாற்றியவராக அவர் இருந்தார். கட்சி தொடர்களுடைய ஆதரவாளர்களுடைய சுகதுக்கங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு பங்கெடுத்து கொண்டார். அதெல்லாம் சேர்ந்து இந்த தொற்று அவரை பழிவாங்கிவிட்டது. கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்திலே நம்மை மூழ்கடித்து விட்டார். அவருடைய இழப்பு என்பது உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் எந்த இழப்பையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய காலச்சூழல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த முறையில் இந்த இழப்பை நாம் எதிர்கொண்டாலும் கூட அவரை என்றென்றும் நெஞ்சிலே நிறுத்தி, அவர் எந்த உறுதியோடு எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நம்முடைய இறுதி மூச்சு வரை நாம் பயணம் செய்வோம் என்ற முறையிலே உறுதியேற்போம் என்ற முறையிலே தெரிவித்து, அவருக்கு தனிப்பட்ட முறையிலே நானும் அதே போல் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பாகவும் செவ்வணக்கத்தை வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாழும் குடும்பத்தாருக்கும் அவரோடு நெருங்கி பழகி அவருடைய இழப்பால் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் அஞ்சலியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் சவுந்தரராஜன், சுப்பராயன் இரண்டு பேர் கூறிய அந்த வார்த்தைகள் அவருக்கு மிகவும் பொருத்தமானது. கட்சிக்கு அப்பாற்பட்ட பல நண்பர்களுடன் அவர் பேசுவதை என்னிடம் பகிர்ந்து கொள்வார். பொள்ளாச்சியில் இருந்த டாக்டர் சுப்பிரமணியத்தோடு அவர் பேசிய பேச்சுக்கள், இவர் இப்படி சொல்கிறார் அவர் அப்படி சொல்கிறார் என்றெல்லாம் பேசுவார். எப்படியும் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசி கொண்டிருப்பார். நிறைய புத்தகங்கள் படிப்பார். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு அப்பப்போ என்னை கேட்டு அந்த புத்தகத்தை நானும் வாங்கி படிக்கிறேன். அந்த முறையில் தன்னை சொந்தமாக வளர்த்து கொள்வது என்பது ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு முக்கியமானது. ஒரு தொழிலாளி வர்க்கத்திலிருந்து வந்து கட்சியினுடைய மாநில தலைமைக்கு வருவது என்பது இந்த ஒரு கட்சியில்தான் அது சாத்தியமானது.
அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து அவர் அங்கே வேலை செய்ததோ அது இருக்கக்கூடிய நிதானம் என்பது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் கோவை மாவட்டத்தினுடைய செயலாளராக 1986 வந்த சூழ்நிலை ஒரு கடினமான சூழ்நிலை. கட்சிக்குள் இருந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். அவர் ரொம்ப அற்புதமாக அவைகளை சமாளித்தார். ஸ்தாபன பிரச்சனைகளை சமாளிப்பது என்பதில் ஒரு நிதானம், நெளிவு சுழிவு, யாரையும் இழக்காமல் இருப்பது என்பதில் அவர் மிக மிக திறமையாக செய்தார். எனக்கு தெரிந்தவரை அவர் வந்த தலைமுறையில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபன விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய நபரை பார்ப்பது ரொம்ப அரிது. சுப்பராயன் சொன்னதை போல் கட்சிக்கு வெளியே அவருக்கு இருந்த நண்பர்கள் மிகவும் அதிகம். இன்று காலை நடிகர் சிவகுமார் அவர்கள் என்னிடம் பேசி கொண்டிருந்தார். தங்கவேலுவனுடைய மரணத்தை பற்றி சொல்கிற பொழுது உள்ளும் புறமும் சுத்தமான ஆட்கள் உங்கள் கட்சியில் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உள்ளும் புறமும் சுத்தமான நபர்கள் தங்கவேல் ஒருவர். இது அவர் இறந்த பிறகல்ல, இருக்கும் பொழுதே நமக்கு தெரியும். ஏஐடிசி சிஐடி கடுமையான நெருக்கடியில் இருக்கிற போது கூட சுப்பராயனுக்கும் தங்கவேலுக்கும் இருந்த உறவை பற்றி எனக்கு தெரியும். நான் தங்கவேல் மூலமாக தான் சுப்பராயன் என்ன நினைக்கிறார், ஏஐடிசி என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வேன். அப்படி எந்த விதமான பாதகமும் இல்லாமல் தன்னுடைய காலை அழுத்தமாக ஊனிக்கொண்டு அனைவருடன் பழகி கட்சியினுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய தலைவரை, அமைதியான ஒரு தலைவரை கட்சி இழந்திருக்கிறது. நேற்றிரவு அவருடைய மனைவியுடன் நான் பேசினேன். இது தாங்க முடியாத ஒரு நிலை. அந்த குடும்பத்துக்கு, அந்த மாவட்டத்துக்கு, அனைவருக்குமே என் சார்பில், மாநில குழுவின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மறைவாக அமைந்திருக்கிறது. மிக சமீப காலத்தில் கட்சியினுடைய மூத்த தோழர்கள் பல பேரை தொடர்ச்சியாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடுகிற போது இன்றைக்கு என்ன அதிர்ச்சியான செய்தி வரப்போகிறதோ என்கிற கவலையோடு தான் நாம் விழுத்து எழுகிற மாதிரி நிலைமை என்பது ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் இந்த 2 மாத காலத்தில் மட்டும் ஒரு 10-15 பேருக்கு மேலே பல ஆண்டு காலம் நம்முடைய கட்சிக்கு பணியாற்றிய மூத்த தோழர்கள் கொரோனா நோய் தொற்றின் காரணமாகவும் வேறு பல நோய்களின் காரணமாகவும் தொடர்ந்து மறைந்த செய்தி, சமீபத்திலே நம்முடைய மூத்த தலைவர் டி லட்சுமணன் அவர்களை நாம் இழந்ததிலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீளுவதற்குள்ளேயே அடுத்து அதைவிட ஒரு துயரமான அதிர்ச்சி அளிக்கிற செய்தியாக தோழர் கேட்டியினுடைய அது மறைவு செய்தி வந்திருக்கிறது. இந்த கொரோனா நோய் இன்னும் என்னென்ன ஆபத்துகளை உருவாக்கப் போகிறதோ என்கிற மிகப்பெரிய கவலையும் அச்சமும் தான் நம்மை ஒலுக்கி கொண்டிருக்கிறது. வர்க்க எதிரிகளை எதிர்த்து போராடிய நாமால் அது எவ்வளவு பெரிய எதிர்சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்த்து வீழ்த்துகிற நம்மால் இந்த கொரோனா என்கிற உலகமே அதை எதிர்த்து வீழ்த்த முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருப்பதிலே நாமும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் அருமை தோழர் கேட்டி அவர்கள், தோழர் ஏஎஸ் அவர்கள் சொன்னதை போல இன்னும் பல ஆண்டுகள் நல்ல திடகாத்திரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜனநாயக இயக்கத்துக்கும் இடதுசாரி இயக்கத்துக்கும் அவர் பணியாற்றுகிற நல்ல வல்லமை படைத்த ஒரு தலைவர். அவருடைய அருமை பண்புகளை எல்லாம் நாம் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அதாவது எந்த ஒரு நேரத்திலேயும் தோழர் கேட்டி
ஒரு பதட்டப்பட்டு கோபப்பட்டு அல்லது மற்றவர்களோடு முரண்படுகிற மாற்று கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட மிக நளினமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதிலே ரொம்ப கைதேர்ந்தவர். அதே போல ஒரு பிரச்சனையிலே நியாயம் என்று சொன்னால் எது சரி என்று போடுகிறதோ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் நிர்பந்தங்கள் இருந்தாலும் சரி என்கிற விஷயத்தை கூச்சமில்லாமல் சரி இதுதான் சரி என்று அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட தோழர். மேற்கு மாவட்டத்திலே கோவை திருப்பூரிலே குறிப்பாக திருப்பூரில் பனியன் தொழிலாளிகளை திரட்டி மகத்தான போராட்டங்களை நடத்தி அங்கிருக்கிற ஏஐடிசி சிஐடி மட்டுமில்லாமல் எல்லா சங்கங்களையும் இணைத்து அந்த தொழிலாளி உரிமைகளை பாதுகாக்க போராடியவர். தோழர் கே ரமணி அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த மேற்கு மாவட்டங்களிலே அதுபோல மூத்த தோழர்கள் பல பேருடைய மறைவுக்கு பிறகு அந்த மேற்கு மாவட்டத்திலே இருக்கிற அந்த இயக்கத்தை சிதைந்து விடாமல் பின்னுக்கு சென்று விடாமல் கட்டி காத்த ஒரு மகத்தான கடமையை நிறைவேற்றியவர் தோழர் கே தங்கவேல் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் பணியாற்றுகிற போது மிகுந்த பொறுப்போடு மிகுந்த அக்கறையோடு நம்முடைய கட்சியினுடைய கொள்கை நிலையிலே நின்று சட்டமன்றத்திலே கருத்துக்களை வாதிடுவதில் மிகுந்த வல்லமை படைத்தவர். கட்சி தோழர்கள் மட்டுமில்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பதை எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பலரும் இங்கே குறிப்பிட்டார்கள். நான் நேற்று மாலை திருப்பூரிலிருந்து வேறொருவரோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிற போது அவர் எதேச்சையாக சொன்னார், சுப்பராயன் அவருக்கு நெருங்கிய உறவினர், அவர் எதேச்சையாக சொன்னார் சுப்பராயனும் தங்கவேலும் இரட்டையர்கள் மாதிரி இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி தலைவர்களாக இருந்தாலும் கூட அவ்வளவு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே எல்லாரோடையும் மிகுந்த நல்ல நெருக்கமாக பழகிற தன்மை படைத்தவர் தோழர் கேடி அவர்கள். அவருடைய கடந்த 30ஆம் தேதி அவர் நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து எல்லா விதத்திலேயும் நாம் முயற்சி செய்து பார்த்தாகிவிட்டது. அவருடைய மருத்துவ அறிக்கையை சென்னையில் இருக்கிற டாக்டரிடம் எடுத்து வந்து இங்கே இருக்கிற டாக்டரிடம் கேட்டபோது அங்கே அளிக்கப்பட்டிருக்கிற அந்த சிகிச்சை மிக சிறந்த முறையிலே தான் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள், எந்த குறையும் இல்லை, இதைவிட ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு சிகிச்சை எல்லாம் அளித்தார்கள். ஆனால் கொடுமை என்னவென்று சொன்னால் அவர் மருத்துவமனையிலே சேர்ந்தபோது அவருடைய நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததோ கடைசி நேரத்து இரவு வரையிலே அந்த பாதிப்பிலே ஒரு சிறு மாற்றம் கூட ஏற்படவில்லை. அந்த நோய் தொற்று குறைஞ்சம் கூட குறையவில்லை என்பதுதான் நமக்கு டாக்டர்களுக்கே ஒன்றும் புரியாமல் இருக்கிறது. இவ்வளவு மருத்துவம் செய்தும் கூட அவருடைய நுரையீரலில் ஏற்பட்டிருக்கிற அந்த தாக்கம் குறையவில்லை என்பதுதான். பிறகு 3ஆம் தேதியிலேருந்து அவர் ஐசியூவில் வைத்து பாதுகாத்தோம். முந்தா நாள் மதியத்திற்கு மேலே வேறு வழி இல்லை, வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வெண்டிலேட்டரில் வைத்து காப்பாற்ற முயற்சித்தோம். ஆனால் எல்லாம் பலனளிக்காமல் நேற்று நள்ளிரவு 2:30 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக டாக்டர்கள் அறிவித்து உடனடியாக தகவல் சொன்னார்கள். 11:30 மணிக்கு கூட அங்கிருக்கிற தோழோடு பேசுகிற போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறார் என்று டாக்டர் சொல்லுகிறார்கள் சொன்னார்கள். ஆனால் 2:30 மணிக்கு இதற்கு மேல் ஒன்றும் வழி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று தோழர் பத்மநாபன் அங்கிருந்து சொன்னார்கள். கோவை திருப்பூர் தோழர்கள் கடந்த 10-12 நாட்களாக மருத்துவமனையிலே இருந்து உடனிருந்து கவனித்தார்கள். அவருடைய துணைவியார் சாந்தியும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு அவரும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று 3 நாட்களுக்கு முன்னால் தான் அவர் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வந்தார். இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவரோடு பேசுகிற போது நம்மால் அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே புரியவில்லை. நேற்றைய தினம் நானும் டிகேஆர் நாங்களெல்லாம் கூட அவருடைய மகள் மாப்பிள்ளைகளோடெல்லாம் தொடர்ந்து பேசினோம். ஆனால் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும்
கடைசி வரையிலே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு விட்டது என்பதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. செய்தி கேள்விப்பட்டவுடன் மாநிலம் முழுவதும் இருக்கிற நம்முடைய தோழர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். தோழர் சீதாராம் யெச்சூரி காலையிலேயே தொலைபேசியிலே ஆழ்ந்த வேதனையை தெரிவித்தார். தோழர் பிரகாஷ் கரத் அவர்களும் வேதனையை தெரிவித்தார்கள். இப்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய ஏனென்றால் சட்டமன்றத்திலே எல்லாரும் ஒன்றாக பணியாற்றிய போது அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் காலையிலேயே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார்கள். முத்தரசன் அவர்கள் நான் நாகையிலே இருக்கிறேன் இருந்து போக முகூர்த்துக்கு வழியில் என்ன செய்வதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவரும் வேதனைப்பட்டார்கள். எனவே அவரோடு அறிமுகமாக இருக்கிற எல்லாருக்குமே அவருடைய பிரிவு நினைத்து பார்ப்பதற்கே இயலாத ஒரு பிரிவாகத்தான் அந்த பிரிவு அமைந்திருக்கிறது என்பதுதான் மிகுந்த வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் இன்னும் நாம் மாற்ற வேண்டிய பணிகள் கடமைகள் ஏராளமாக இருக்கிற போது இப்படிப்பட்ட இழப்புகளை தாங்கி கொள்ளுகிற இதய பலம் நமக்கு தேவைப்படுகிறது. அதையும் தாங்கி கொண்டு நாம் எதிர்காலத்திலே நம்முடைய அரசியல் பணியை அரசியல் மாற்றத்துக்கான பணியை நாம் தொடர வேண்டியிருக்கிறது என்பது தான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தோழர் கேடியினுடைய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இன்றைக்கு மூன்று மாவட்டத்தை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்திலே கட்சி கட்டுகிற பணியை அவர் நிறைவேற்றி வந்தார். சில காலம் தீக்கதிர் பத்திரிகையினுடைய பொறுப்பாளராக இருந்து அதை கவனித்து வந்தார். எனவே எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை மிகுந்த அக்கறையோடு மிகுந்த சிரமத்தோடு சிரமம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகிற அந்த பாங்கு அவருக்கே உரிய பாங்கு அது. எனவே ஒருவரை இந்த அளவுக்கு தலைவராக உயர்த்துவதற்கு எவ்வளவோ காலம் முயன்ற பிறகுதான் ஒருவரை இந்த அளவுக்கு நம்மாலே உயர்த்த முடிகிறது. ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளே அப்படி ஏதோ இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டுவதைப் போல கட்டி திடீரென்று ஒரு நாள் அதை பீத்தெறிவதைப் போல இயற்கை நம்மை சிக்கலேமா ஒரு வேதனைப்படுத்துகிறது. ஆகவே அவருடைய மறைவு நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதேபோல் திருப்பூரில் இருக்கிற தோழர்கள் இரவு கேள்விப்பட்டதிலிருந்து அவர்கள் கதறுகிற அந்த காட்சி நமக்கு நெஞ்சை உருக்குகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக பழகியவரை திடீரென்று இப்பொழுது இழக்கிறோம் என்று சொல்கிற போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் அவருடைய மறைவுக்கு நம்முடைய செவ்வணக்கத்தை